फ्रेंड्स वेलकम टू एसएस क्रिएशंस இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரட் ஹல்வா இந்த கேரட் ஹல்வா வந்து ரொம்பவே டேஸ்டி அண்ட் யம்மியா இருக்கும் வாங்க இந்த வீடியோல இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம் இதில் நான் 2 கப் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து துருவுன கேரட் இது வந்து 1/2 கேஜி இருக்கும் ஆட் பண்ணி கேரட்டோட பச்சை வாசனை இருக்கு இல்லையா அது போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் நான் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போது பால் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இந்த பால் வந்து வத்துற வரைக்கும் இப்படியே தான் பண்ணணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிற பால் வந்து ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்த பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பாருங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா பாலெல்லாம் நல்லா வத்திடுச்சு பாலெல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறமா ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இங்கே 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன் இதையே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம இதை நடுவில் நம்ம கீ நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதில் கொஞ்சமாக நான் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மிக்ஸ் பண்ண நடுவில் நம்ம நெய் ஆட் பண்ணணும் இப்போ மறுபடியும் நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா திக் ஆயிடுச்சு நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஆட் பண்ணதுக்கு நம்ம நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு பாதாம் அப்புறம் முந்திரி எடுத்திருக்கேன் சாப் பண்ணி இதையே ஃப்ரை பண்ணி நம்மளோட ஸ்வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஸ்வீட்டில் பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் நம்மளோட ஸ்வீட்டில் இதையே ஆட் பண்ணிக்கலாம் ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேரட் ஹல்வா ரெடி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரொம்பவே யம்மியான ஒரு ஸ்வீட் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்